हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय करपट्टी चैनल चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு ட்ரெடிஷனல் ஒரு ஃபுட் தான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட் தான் நான் இன்னைக்கு செய்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில வெஜ் தம் பிரியாணி பண்றதுதாங்க ரொம்ப டேஸ்டியா இருந்தது நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சிருக்கேன் அப்புறம் 1 கப் கேரட் புதினா இலைய நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் ஏ நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிருக்கேன் ரெண்டு ஆனியன் எடுத்து நான் நீல நீலமா கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கானோ சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நெய் தேவையான அளவு 1 கப் தயிர் அப்புறம் லெமன் ஜூஸ் அதாவது லைம் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கேசரி பவுடரை நான் பால்ல கலந்து எடுத்து வச்சிருக்கேன் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும் என்கிட்ட அது இல்லாதனால நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியனை நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே இன்னும் ப்ரௌன் கலரில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சீரகம் அப்புறம் பிரியாணியில் போடுற அந்த பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பவுலில் எடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ தேவையோ காய்கறிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் லைம் ஜூஸ் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் அதுக்கு பிறகு 1 கப் கேரட் 1 கப் பீன்ஸ் புதினால எடுத்துருந்தோம்ல அதுவும் இதுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் நிறையவே போடுங்க நல்லா ஸ்மெல் இருக்கும் இது எல்லாத்தையுமே நான் பாயில் பண்ணல ஃப்ரை பண்ணல எல்லாமே நான் பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த லைம் ஜூஸ் ஆர் லெமன் ஜூஸ் இதோட சேர்த்து எல்லாமே ஆட் ஆகணும் அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு இதை நல்லா இந்த மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இந்த மசாலா எல்லாமே இந்த காய்கறியில் எல்லாமே நல்லா சூப்பராக பிடிக்கணும் அப்போ தான் இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம் நான் வெளிலவே நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வந்து நான் இன்றைக்கி வடித்து தான் எடுக்க போகிறேன் அதனால இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அந்த பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இதில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் சீரகம் நான் மிளகு அதில் விட்டுட்டேன் மிளகு இதில் நான் ஆட் பண்ணுவேன் மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் 1 ஸ்பூன் நெய் இது அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க மேலே வந்து நெய் இப்படி நிற்கிதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனோடனே அது வந்து மெல்ட் ஆகிடும் தேவையான அளவு உப்பு இதை நல்லா வந்து கைவிடாமல் கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு இது நல்லா தண்ணி வந்து கொதிச்சு இந்த மாதிரி வரும் அப்போ தான் வந்து மிளகு ஜீரகம் அந்த பிரியாணி இலை அதோடய எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும் அதுக்கு பிறகு நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ரொம்ப கிண்டி விடாதீங்க உடஞ்சிரும் சிம்மில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி கடாயி வச்சுட்டு அதில் நம்ம மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா இது ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நான்வெஜ்ஜை கூட நீங்கள் 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ நீங்கள் காய்கறி எடுத்துருக்கீங்க எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க
ஃப்ரிட்ஜில் 1 hour கூட நம்ம அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை வச்சு நம்ம எடுத்தால் கூட டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். நான் 20 minutes நான் வெளில தான் வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை, இதில் நான் தக்காளிலாம் நான் சேர்க்கவே இல்லை, ஏன்னா டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும்ட்டு நான் தக்காளி நான் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த காய்கறியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே விட்டுருக்கும், இந்த தண்ணியிலே இது நல்லாவே வெந்துடும். வேறு மசாலாவோ எதுவோ உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் ஒரு 20 நிமிஷம் நல்லாவே நம்ம ஊற விட்டுருந்தோம் காய்கறியை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அந்தந்த பக்கம் வருது. நானும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு காய்கறி கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுக்காண்டி. இந்த அளவுக்கு மசாலா பதத்துக்கு கெட்டியாக வந்துடும், நல்லாவே கெட்டியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே கொதிக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 minutes மட்டும் நம்ம இப்படி இப்படி வதக்கிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு வாழை இலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா வாழை இலையை அலம்பிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவெல்லாம் இப்போ நான் சென்டரில் வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, 2 layer வைக்கலாம், 4 layer வைக்கலாம். நான் வந்து ரைஸ் போடாமல் ஃபஸ்ட்டு அடியில் நான் மசாலா வச்சுறேன், நீங்கள் ரைஸ் போட்டு அதுக்கு மேலே கூட மசாலா வைக்கலாம். நான் ரைஸை வந்து நல்லா வடித்து உதிரி உதிரியாக எடுத்திருந்தது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து ஒரு 70-75% வெந்திருக்கும் போது நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் பாயில் பண்ணும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாதம் வந்து விரைச்சிடும். அதுக்கு பிறகு கேசரி பவுடர் நான் கலந்து வச்சுருந்தேன், இதை வந்து ஒரு லேயர் மாதிரி சும்மா ஊற்றிக்கலாம் மேலே. அதுக்கு பிறகு புதினா இலையை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலே, இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா காரம் நான் கரெக்டாக போட்டிருந்தனால. நெய் அதுக்கு பிறகு மேலே நான் விடுறேன் 1-2 spoon. அப்புறம் நம்ம ஃப்ரை ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நான் மேலே கொஞ்சம் போடுறேன். இதை வந்து பத்திரமாக ஃபோல்டு பண்ணணும், கேர்ஃபுல்லாக, ரொம்ப இலை பிஞ்சிடக்கூடாது. நான் அதனால் இந்த மாதிரி நூலெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு இலை ஓப்பன் ஆகிடும் பயத்தில் நான் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டேன். நீங்களே இப்படி யூஸ் பண்ணுங்கள், இலை ஓப்பன் ஆகாது. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொலக்கட்டை அவிய வச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி அதே மெத்தட் தான். 20 minutes நம்ம வச்சு இதில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அது கெட்டி நீங்கள் உள்ளே வச்சுடுங்க, 20 minutes நல்லா ஸ்டீம் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 minutes ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும், பார்த்துடுங்க கேர்ஃபுல்லாக. இப்போ எடுத்துட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த இலை வாசனைக்கும் சாத வாசனைக்கும் காய்கறி ஸ்மெல்லுக்கும் சும்மா சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான்வெஜ்ஜில் செய்கிறவங்களும் இந்த மெத்தட்லேயே செய்யலாம். ஹைதராபாத் பிரியாணிலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது, குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழை இலையில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணனால இந்த ரைஸில் எல்லாம் இறங்கியிருக்கோம், அந்த டேஸ்ட்டும் இதுவும் ரொம்ப யம்மியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட நீங்கள் கிரேவி ஏதாவது பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரேவி வந்து சுண்டல் போட்டு நான் செஞ்சு எடுத்துருந்தேன், பட்டாணிலாம் போட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். Thank you for watching my channel. Subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ tap பண்ணிக்கோங்க. Further-ஆ நிறைய வீடியோ